தமிழ்நாட்டில் முதல் முறையாக சித்த மருத்துவத்திற்கென தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு இரண்டாவது முறையாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியுள்ளார். இரண்டாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கையின் போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று தனியாக அமைப்பதற்கு 2 கோடி முதலில் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் புதிய சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவதை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த ஆண்டே உறுதி செய்தார். இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். ஆளுநர் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருந்தார். குறிப்பாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் சேர்க்கை நீட் தேர்வின் அடிப்படையில் நடக்குமா, தேசிய தேர்வு முறைகளை இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஏற்று அதன்படி நடக்குமா என கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இதற்கு தமிழக அரசு சார்பில் பதில் அனுப்பப்பட்டது. அதில் வழக்கமாக மருத்துவக் கல்லூரிகளில் என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறதோ அதே நடைமுறைகள் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கிடைத்தால் நிச்சயம் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் அதே விதிமுறைகள் பின்பற்றப்படும் என்று கடந்த செப்டம்பர் மாதம் சட்ட வல்லுநர்கள் மூலம் பதில் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இரண்டாவது முறையாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்.